ஹாய், வெல்கம் டு தேவி கஃபே. இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை, மரவள்ளி கிழங்கு இருக்குன்னு கூட தெரியாது குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ். இது மழை காலத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இது வந்து ரெடி, இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. சாரி, மரவள்ளி கிழங்கு வந்து ரெண்டு எடுத்து தோல் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ அதை நம்ம வந்து தோல் உரிச்சு வச்சு நம்ம வந்து மேஷாக மசிச்சுக்கலாம். நம்ம தங்க இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். நல்லா நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு விசில்லாம் விட்டால் உங்களுக்கு வேகவே வேகாது, அப்படியே இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்குல சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மசிச்சுட்டு நான் காட்டுறேன். மரவள்ளி கிழங்கு நல்லா இப்போ மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாது. இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம வந்து உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மிளகாய்த்தூள்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிறதால மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் எடுத்துனக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ சேர்த்தோன்னா கொஞ்சம் வந்து பீஸாவோட டேஸ்ட் கிடைக்கும். நான் இப்போ கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த கையில் இப்போ இந்த அளவுக்கு போதும். போட்டுட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஆரிக்காய் சேர்த்து போய் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம மைதா எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் மைதா எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து போகிறதுல இது உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இப்போ வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு விட்டுப்போம். இப்போ பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம கையில் ஒட்டவே பாருங்கள். இப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டோம். இப்போ சப்பாத்தி மாவு திரட்டாமல் நம்ம திரட்டிக்கலாம். நம்ம இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா சப்பாத்தி விட்டுறாமல் நல்லா விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு திரட்டிக்கோங்க. கொஞ்சம் மெரிசாக இருக்கணும். ரொம்ப திக்காக பண்ணாதீங்க. தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எங்கே இப்போ நம்ம திரட்டிட்டோம். திரட்ட பேருக்கு சீஸ் எடுத்துக்கோங்க. மசாலா சீஸ் அதாவது பீஸா சீஸ் சீஸ் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நம்ம இந்த மாவு மேலே இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பம். நீங்கள் இந்த மாவு தட்டிருக்க பொறுத்து தான் நீங்கள் சாரி சீஸ் வைக்கணும். நீங்கள் இப்போ நம்ம மாவு வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடும். அதில் ஒரு பார்ட்டு மாவு சப்பாத்தியாக தட்டிட்டு தட்டி வச்சிடும். அதில் வந்து கொஞ்சமாக சீஸ் வச்சுருக்கோம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அந்த அளவுக்கு சீஸ் வச்சுக்கோங்க. இப்போ நூனை டிவைட் பண்ணதை வந்து நம்ம இது மாதிரி கவர் பண்ணிடலாம். அந்த பாருங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணணும். நம்ம அதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எட்ஜஸ்லாம் நல்லா வந்து கையால் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் கவர் ஆகும். உங்களுக்கு சீஸ்லாம் வெளில வராது. உங்களுக்கு நல்லா அமுத்திக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் எண்ணெயில் வராது, உங்களுக்கு பிரிஞ்சு வராது. உங்களுக்கு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் எண்ணெய் ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணவே நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா எதுவுமே பீஸ் சீஸ் ஆகி எதுவுமே தெரியவே கிடையாது உங்களுக்கு. வந்து இதை கத்தியால் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்தால் பீஸா கட்டரில் கட் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட பீஸா கட்டர் கிடையாது, அதனால் நான் வந்து கத்தியால் கட் பண்ணிக்கிறேன். நான்
ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். நம்ம பீஸா தான் கட் பண்ணணும் பார்த்தீங்களா, டைமண்ட் ஷேப்பில் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நாலு பக்கம் கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக அதை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக எடுத்து வைக்கலாம் நம்ம. இப்போ கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி தான் நான் வந்து இப்படியே எடுக்கிறேன். நான் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டேன். நான் பீஸ் போட்ட பிறகு நல்லா முக்கோட ஷேப்பாக இருக்கணும். இப்போ நாலா பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சீஸ் வராது. இதை நம்ம எடுத்து இப்போ ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணி எப்படி பார்க்கலாம். இந்த பீஸை வந்து நான் ஷேலோ ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடான பிறகு தான் நம்ம இந்த இது போட்டு பீஸா போட்டு எடுத்து எடுக்கணும். நம்ம லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க நீங்கள். உங்களுக்கு சீஸ் மெல்ட்டாகணும்னு கவலைப்படாதீங்க, சூப்பராக அது உள்ளே இருக்கும். உங்களுக்கு எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ் அப்படியே உருகி இருக்கும், சூப்பராக இருக்கும். வாயில் நல்லா உங்களுக்கு சீஸ் மெல்ட் ஆகும். உங்களுக்கு நல்லா எண்ணெய் நல்லா காய விட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் கோல்டன் ப்ரௌனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்று ஒன்று தான் போட்டு எடுக்க முடியும், மொத்தமாகலாம் போடாதீங்க. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறது ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். வேற மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். இது மழை காலத்தில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் சாஸ் வச்சுருக்கேன், சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது மரவள்ளி கிழங்கு உடம்புக்கு நல்லது, போனுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் சீஸ் மெல்ட் அப்படியே சூப்பராக மெல்ட் ஆகுது பாருங்க உங்களுக்கு. அப்படியே தெரியுங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி இது அப்படியே குழந்தைங்களுக்கு பீஸான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.